நான் வந்து ஸ்டன் சில்வா. இந்த மாளிகாபுரம் இது வந்து மலையாளத்தில் இப்போது சூப்பர் ஹிட்டாக ஒரு சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு படம். இந்த படத்தினுடைய ஹீரோ வந்து உன்னிமுகுந்தன். இவருக்கு வந்து நான் ஏற்கனவே ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஃபைட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணேன். இந்த படம் பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ரைட்டர் அபிலாஷ் வந்து கதை சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இமோஷனலான ஒரு கதை. அதில் ஒரே ஒரு ஃபைட்டு தான் இருந்துச்சு. அந்த ஒரு ஃபைட்டை எப்படி பிரம்மாண்டப்படுத்துறதுன்னு யோசித்து கதைக்கு ஏற்ற மாதிரி அதை செஞ்சுருக்கிறோம். அந்த ஃபைட்டுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடச்சிருக்கு. படமும் அந்த லெவலுக்கு பெரிய சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது மலையாளத்தில். இப்போது படம் தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவியனை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படம். ஒரு பத்து வயசு பொண்ணு வந்து சபரிமலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறது, ஐயப்பனை பார்க்கணுன்னு ஆசைப்படுற அந்த பொண்ணோட ஆசை. ஏன்னா இன்னும் 2 வருஷம் ஆச்சுன்னா பெரிய பொண்ணாயிரும், அதுக்கப்புறம் போக முடியாது, ஐயப்பனை பார்க்க போக முடியாது. ஆனால் இந்த வருஷத்தில் போயாகணும். எப்படி போச்சு, எப்படி ஐயப்பனை சந்திச்சுது, எப்படி ஐயப்பனை பார்த்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான், அதுதான் கதை. ஐயப்பனை சந்தித்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஒரு மனசை தொடர மாதிரி ஒரு படமாக எடுத்திருந்தாங்க. அவர் கதை சொன்ன அபிலாஷோட அந்த கதையும், டைரக்ட் பண்ண டைரக்டரோட அந்த டைரக்ஷனும், அதில் கதாநாயகனாக ஒர்க் பண்ணியிருந்த நம்ம உன்னிமுகுந்தன் சாரும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ரூ ஜோசப் சார் கேரளாவில் வந்து மம்முட்டி சார் வச்சு அதிக படங்கள் ஷூட் பண்ண ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர். இந்த படம் அவருக்கு பெரிய பேர் எடுத்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அது போக எனக்கும் அப்படி தான், இந்த ஃபைட் வந்து படத்தோட பயங்கரமாக ஜெல்லாகி ஒரு நல்ல வைப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே.